ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் இதுவரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு தொழில் பற்றி தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. பெண்கள் வீட்டிலேருந்து டெய்லி ஒரு 5000 ரூபீஸ் வருமானம் ரொம்ப சாலிடாக அசால்ட்டாக ஏர்ன் பண்ண முடியும். பட் இதுக்கான ட்ரைனிங் அப்படின்றது ஒரு ஸ்கில்ஃபுல்லான ட்ரைனிங் உங்களுக்கு தேவை. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். உங்கள் வீட்டிலேருந்து ஒரு சின்ன வருமானம் நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் பிஸ்னஸ்ங்க. வாங்க என்ன பிஸ்னஸ் அப்படின்றத பார்த்தலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ ஜாஸ்மின் ப்ளூமிங் ஃப்ளவர் டீ அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா அப்ராடில் ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஊருங்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இது இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு தெரியும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக அந்த ஒரு அரோமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, ஸ்ட்ரெஸ் ரிலீஃபு, அதே போல் இந்த உடம்பை வந்து நார்மலாக டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு, இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக இந்த மாதிரியான ப்ளூமிங் டீ வந்துட்டு மேக் பண்ணுறாங்க. இது ஒரு யூனிக்கான பிஸ்னஸ். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த மொட்டுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மொட்டுக்கள் வந்து நம்ம ஒரு ஹாட் வாட்டரில் இதை போடும்போது அது அப்படியே விரிஞ்சு உங்களுக்கு பூக்களாக உள்ளே வந்து அப்படியே மலர்ந்துடும். நம்ம சுட தண்ணி அது உள்ளே ஏற ஏற, ஸோ அதில் இருக்கிற உங்களுக்கு எசன்ஸு எல்லாமே இந்த டீ ஃப்ளேவர்ஸில் இறங்கி நமக்கு மொத்தமாக குடிக்கும் போது நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். மைண்டும் சரி, நம்ம ஐஸ்க்கும் சரி, நம்ம மைண்ட்க்கும் சரி, அதே போல் நம்ம டேஸ்ட்டுக்கும் சரி, இந்த ஒரு ரிலாக்ஸேஷன் போய் சேரும். ரொம்ப ரொம்ப ஒரு புதுமையான தொழில். கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் காம்படிஷன்ஸ் அப்படின்றது நமக்கு இல்லவே இல்லைங்க. ஸோ இந்த பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த டீ பால் ப்ளூமிங் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எ டைப் ஆஃப் டீ. இது டீ தான், ட்ரைடு டீ லீவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுவும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளவர்ஸோட மொட்டுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மொட்டுக்கள் வந்துட்டு வச்சு ரேப் பண்ணி இதை வந்து நம்ம ஹாட் வாட்டரில் போடுவாங்க. ஹாட் வாட்டரில் போடும்போது அது மேலாக்க வந்து உங்களுக்கு ப்ளூம் ஆகி உங்களுக்கு விரிஞ்சு உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான், ஆனால் அவ்வளோதான் நான் சொல்கிறேன். பட் இதுக்கான உங்களுக்கு நிறைய வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் இருக்குது, எப்படி இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ட்ரைனிங் டீட்டெயில்ஸ் எதெல்லாச்சும் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் ஷேர் பண்ணுறேன். இதோடைய ஹோல்சேலிங்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கூட நான் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா டீ பால் ப்ளூமிங் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இது வந்து ஒரு எடிபிள் ஃப்ளவர்ஸை நம்ம மார்க்கெட்டில் சூஸ் பண்ணணும். எடிபிள் ஃப்ளவர்ஸ் இருக்குது. எடிபிள் நம்ம சாப்பிட ஒரு சில ஃப்ளவர்ஸ் வந்து ரோஜா இதழ்கள்லாம் நம்ம அப்படியே சாப்பிடுவோம். ஒரு சில ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஸோ எதெல்லாம் எடிபிள் ஃப்ளவர்ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பொட்டென்ஷியல் கஸ்டமர்ஸ், இந்த மாதிரியான புது ப்ராடக்ட்ஸ் நம்ம தயாரிக்கிறோன்னா எந்த மாதிரியான ஆடியன்ஸை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். காம்படிட்டரோட ப்ரைஸ் என்ன மார்க்கெட்டில் அப்படின்றத பார்க்கணும். எப்படி இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்படின்ற டீட்டெயில்ஸும் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக இது டிமோக்ராஃபிக்ஸ், அதாவது எந்த ஏரியா இது சேல்ஸ் ஆகும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா எல்லா ஏரியாங்களிலும் எல்லா ப்ராடக்ட்டும் வந்து சேல்ஸ் ஆகாது. இப்போ இன்ஸ்டன்ட் ஃபுட்டு, ரெடிமேட் ஃபுட்டு இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் இந்தியாவில் சதர்ன் சைடில் இது சேல்ஸ் ஆகும் தான். ஆனால் பட் கம்பேரபிளாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஐடி ஜோனு, நிறைய கம்பெனிஸ் இருக்கிற ஏரியா, அந்த மாதிரி இடத்துங்களில் இன்ஸ்டன்ட் ஃபுட் சேல்ஸ் ஆகிறத விட ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும் நமக்கு. ஸோ அவங்க வந்து வீட்லேயே சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஒரு ஐடி ஜோனில் ஒரு அந்த மாதிரி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க, நியர்பையில் இருக்கிற ஹோட்டல்ஸ், அங்கே தங்கிட்டு இருக்கிறவங்க, ரூம் எடுத்து தங்குறவங்களுக்கெல்லாம் இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸ் அந்த ஏரியாங்களில் தான் சேல்ஸ் ஆகும். அந்த மாதிரி ஏரியா வைஸ் எங்கெல்லாம் சேல்ஸ் ஆகும் அப்படின்ற ஒரு அனலைஸ் நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹெல்த் கான்ஷியஸாக இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸும் நீங்கள் எடுங்க. சப்ளையர் அண்ட் சோர்சிங், முக்கியமாக நம்ம இந்த மாதிரியான ஹை குவாலிட்டி டீ லீவ்ஸும் எடிபிள் ஃப்ளவர்ஸும் நம்ம ஒரு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பெஸ்டிசைட்ஸ் ஃப்ரீயாகவும் கெமிக்கல் ஃப்ரீயாகவும் அதை வந்து விளைவிச்சிருக்கணும். அந்த மாதிரியான சப்ளையர்ஸ் தான் நமக்கு வேணும். அதே போல் கன்சிஸ்டண்ட்டாக நமக்கு சப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும் நமக்கு. இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பண்ணுறோம், ஒரு 50 ஃப்ளவர்ஸ் பண்ணுறோம், 100 ஃப்ளவர்ஸ் பண்ணுறோம், நல்ல குவாலிட்டியில் ஆர்கானிக்காகவே பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரா மெட்டீரியல் த்ரூஅவுட் நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற வரைக்குமே நமக்கு இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டீ பால் ப்ளூமிங் ஃப்ளவர் அப்படின்றது சாதாரணமாக ஒரு ஜஸ்ட் ஒரு டீ தானே அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாதுங்க. ஏன்னா இதில் க்ரியேட்டிவ்னஸ்ஸு, யூனிக்னஸ்ஸு நிறையவே இருக்குது. ஒரு விஷுவலாகவே நம்ம இந்த டீயில் இதை போடும்போது இந்த மொட்டுக்களை அது விரியறத பார்க்கும்போது அந்த விஷுவல் ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நாட் ஓன்லி நம்மளோட டேஸ்ட் பட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலயமா இல்லாமல் நம்ம
நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். சேஃபாக இது கன்சியூம் பண்ணுறதுக்கு சேஃப் தானா, இதோட டேஸ்ட்டு, கலரு, டெக்ஸ்சர்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும் ஒரு விஷுவலாக பார்க்கும்போது அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் உங்களுக்கு இருக்கணும். ஸோ இந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்க்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ், அதுவும் எடிபிள் ஃப்ளவர்ஸும் லீவ்ஸாக மட்டும்தான் அது இருக்கணும். அதே போல் அதை கலக்கும் போது அது வந்து நம்ம பார்க்கறதுக்கு நல்லா ஒரு ரெட் கலரில் பூத்து இருக்குது அப்படின்னும் போது அதோட டேஸ்ட்டும் அந்த மாதிரி இருக்கணும். சைமில்டேனியஸாக அது ஹார்ம்ஃபுல்லாகவும் நம்ம உடம்பு கெடுதலாகவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நீங்கள் பண்ணணுங்க. பிராண்டிங் அண்ட் பேக்கிங், இந்த ஒரு பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு ஐ கேச்சிங் பேக்கிங் நீங்கள் இதை பண்ணணும். ஐ கேச்சிங் பேக்கிங் அப்படின்றது என்னென்னா, நம்ம ஒரு ஷோ கேஸில் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபிட்னஸ் சென்டர்லேயோ ஒரு சூப்பர் மார்க்கெட்ஸ்லையோ இந்த மாதிரி மொட்டுக்களை ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேக்கேஜ் வச்சு நம்ம வந்து வச்சுருக்கிறோம் போது அதை பார்க்கும் போதே கேட்பாங்க, இது என்ன காஞ்ச பூ, காஞ்ச மொட்டுக்கள் வச்சுருக்கீங்க, இது என்னது அப்படின்னும் போது, இது ஒரு டீ அப்படின்னா கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் வந்து யோசிப்பாங்க, என்னது டீயா அப்படின்ற மாதிரி. அதனால் நீங்கள் அதுக்கு ஒரு பிராண்டிங்கும் ஒரு சூப்பரான ஒரு அட்ராக்டிவ் பேக்கிங்கும் கொடுக்கணும். கண்டிப்பாக ஒரே ஒரு பேக்கேஜ் அது வாங்கிட்டு போவாங்க, இது எப்படி இருக்குது, அது எப்படி பூக்குது அப்படின்றத பார்க்கணும், அதை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கண்டிப்பாக வாங்குவாங்க. இதெல்லாம் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் மேக் பண்ணக்கூடியதுங்க. சாதாரணமாக நார்மலாக இருக்கிற லோக்கல் ஷாப்ஸில் அவைலபிலிட்டி நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இன்ஃபேக்ட் சூப்பர் மார்க்கெட்ஸில் கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி, அதே போல் ஒரு லக்ஸரி கேட்டகரியில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு பேக்கிங் இண்டஸ்ட்ரி, அதே போல் ஒரு கிஃப்ட் ப்ராடக்ட்ஸ் பண்ணோன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். இதுக்கான லீகல் அண்ட் ரெகுலேட்டரி உங்களுக்கு லைசன்சிங் கண்டிப்பாக தேவை, எஃப்எஸ்ஐ தேவை. இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா லீகலாக ரிக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது. எஃப்எஸ்ஐ வேணும் ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ன்றதுனால, ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் வேணும், இதில் பெஸ்டிசைட்ஸு, அதே போல் இந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லோக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த சூப்பர்வைசர்ஸ் இல்லை அங்கே இருக்கக்கூடிய லைசன்சிங் ஆஃபீஸர்ஸ் அவங்களோட தர சான்றுக்கு பெற்று நீங்கள் இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணணும். மார்க்கெட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், இந்த பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு முழுக்க முழுக்க ஒரு புதுசு அப்படின்றதுனால சோஷியல் மீடியா, அதே போல் ஃபுட் பிளாக்ஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க, ஃபுட் ஃபேர்ஸு, அதே போல் ஃபுட் எக்ஸிபிஷன்ஸு அவங்க, அதுக்கப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், நம்ம இந்த ஃபுட் ஸ்டோர்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணுற இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட கொலாபரேஷன்ஸ் வச்சுட்டு இந்த பிஸ்னஸ் நீங்கள் ரன் பண்ணலாம். டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணும்போது நார்மலாக ஆன்லைன் சேல்ஸு, லோக்கல் ரீட்டெய்லர்ஸு, பார்ட்னர்ஷிப்ஸ் வித் டீ ஷாப்ஸில், ஸ்பெஷாலிட்டி ஸ்டோர்ஸில், ரெஸ்டாரண்ட்ஸில் நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் வைக்கலாம். சில டீ ஷாப்ஸில், ஸ்பெஷாலிட்டி ஸ்டோர்ஸில், ரெஸ்டாரண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹை குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க டிஸ்பிளே பீஸே பார்த்தீங்க அப்படின்னா செம சூப்பராக இருக்கும் நம்ம பார்க்கும் போதே. அந்த மாதிரியான டீ ஷாப்ஸில், ஸ்பெஷாலிட்டி ஸ்டோர்ஸில், நீங்கள் ரெஸ்டாரண்ட்ஸில் இந்த ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஒரு சாம்பிள்ஸ் கொடுத்து நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐ கேச்சிங்கான ஒரு ப்ராடக்ட். அவங்க ஒரு சாம்பிள்ஸ் பக்கத்தில் வச்சுட்டு இந்த மாதிரியான ஒரு கிளாஸ் பவுல்ஸ் வச்சு அதில் இந்த மொட்டுக்களை உள்ளே போட்டு அது நல்லா வந்து விரிஞ்சு இருக்கிறத ஒரு லைவ்லியாக அவங்க பார்க்குறாங்க கஸ்டமர்ஸ்னால் கண்டிப்பாக இது என்ன அப்படின்றத கேட்பாங்க. அது மூலமா உங்களோட ப்ராடக்டை நீங்கள் ஈஸியாக வந்து ப்ரொமோட் பண்ண முடியுங்க. குவாலிட்டி கண்ட்ரோலும் டெஸ்டிங்கும் கண்டிப்பாக இருக்கணும். இந்த மாதிரியான புது ப்ராடக்டை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இந்த டீ பால் ப்ளூமிங் ஃப்ளார் வந்து எடிபிள் ஃப்ளார்ஸை வந்து ஹை ஸ்டாண்டர்ட்ஸ், ஹை குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் ஒரு வாட்டி மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் குவாலிட்டி டெஸ்ட், அதோட டேஸ்ட்டு, அரோமா, சேஃப்டி இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டும் நீங்கள் பண்ணி, நீங்கள் டெஸ்ட் பண்ணி நல்லாயிருக்கு அப்படின்றது மட்டும் இல்லாமல் அதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸு, தேர்ட் பார்ட்டி லேப் டெஸ்டிங் அப்படின்றது, இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் அந்த மாதிரியான டெஸ்டிங்ஸு, உங்களோட ப்ராடக்டை எவ்வளோ அளவுக்கு சேஃப்னு நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியுமோ எல்லா லைசன்சிங்கும் சர்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு இருக்கணும். அது மட்டும் இருந்து இந்த யூனிக்கான ப்ராடக்ட்ஸை நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா வேறு லெவல் ஆஃப் இன்கம்ன்றதை உங்களால் ஏர்ன் பண்ண முடியுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் கூட ஒரு எங்கேஜ்மெண்ட் நீங்கள் வச்சுக்கோங்க. எப்படி வச்சுக்கலாம், சோஷியல் மீடியா மூலயமா நீங்களே பேசுங்க. உங்களோட ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு யூடியூப் சேனல்லையோ இல்லை நியூஸ் லெட்டர்ஸ் மேக்சின்ஸ் மூலயமாவோ, ஒரு ஈவெண்ட்ஸ்லையோ, ஒரு ஃபுட் ஆர்கனைஸ் பண்ணுற இடத்துலையோ நீங்கள் போய் பேசுகிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் லைவ்லியாக ஒரு 1 மினிட் பேசுங்க. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதிலேருந்து, இதை வந்து எப்படி வந்து நம்ம சுடுதண்ணியில் போட்டு அது மேலே பூக்கும், எப்படி அதோட எசன்ஸ் உள்ளே இறங்கும், அது எப்படி உங்களுக்கு விஷுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சாம்பிள் வீடியோ மேக் பண்ணுங்கள். அதே போல் குக்கிங் டிப்ஸு, ரெசிபீஸு, அது எப்படி நீங்கள் சர்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு டம்ளர் கிளாஸில் எப்படி ஊற்றணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கஸ்டமர்ஸ் கூட ஒரு டைரக்ட் இன்ட்ராக்ஷன் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல்
இந்த ஒரு ப்ராடக்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். இந்த ப்ராடக்ட்ஸ் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்கிங் கொடுங்க. ஏன்னா நீங்கள் ஃப்ளவர்ஸு லீவ்ஸு இதெல்லாமே ஆர்கானிக்காக எடுத்து பண்ணுறீங்க. அப்போது உங்களோட ப்ராடக்டோட பேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்கிங்காக தான் இருக்கணும். இந்த ப்ளூமிங் டீ கிஃப்ட் கேனிஸ்டர் கண்டெயின்ஸ் 12 டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸுங்க. ஒன்று ரெண்டு இல்லை 12 டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. யூனிக்காக நீங்கள் பண்ணுறதுனால ஒரே டைப் ஃப்ளவர்ஸ் வச்சு ஒரு டீ பேக்ஸ் நம்மளால் பண்ண முடியும். இந்த மாதிரி 12 டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் வச்சு ஒன்றாவும் மேக் பண்ணுறாங்க. தனித்தனியான ஃப்ளவர்ஸும் இதை மேக் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு கிளாஸ் டீ பாட்டில் இதை ஒரு ஹாட் வாட்டர் அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொட்டுக்களை உள்ளே போடுறோன்னா 2-3 மினிட்ஸ்லேயே இது மேலே வந்து அப்படியே ப்ளூம் ஆகி பூத்துருது. ஒரு மொட்டோடைய விலை 150 ரூபாங்க. 100 ரூபா ப்ராஃபிட் பர் பீஸ்க்கு நம்மளால் பண்ண முடியும். 50 பீஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கூட சாலிடாக 5000 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ஒரு சூப்பரான யூனிக்கான பிஸ்னஸ். பெண்கள் இதை லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா வீட்டிலேருந்து உங்கள் ஏரியாங்களில் ஒரு 10 பீஸ் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்கனாலே 1000 ரூபா ஒரு நாளைக்கு ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.